வணக்கம் நண்பர்களே, எனது சுப்பிரமணிய செல்வா யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றேன். தி ஆல்கெமிஸ்ட் டிகோடட் ரசவாதி நூல் விளக்கம் என்கின்ற இந்த வீடியோ சீரீஸில் போலோ கொய்லோ அவர்கள் தி ஆல்கெமிஸ்ட் என்கின்ற தனது நூலிலே, அது ஒரு உருவக கதை, அந்த கதை வழியாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் பல வீடியோக்களாக பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மேலும் பல விஷயங்களை பார்ப்பதற்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். இப்போது சாந்தியாகு வந்து அந்த புதையலை தேடி போகிறதுக்கு முடிவு செஞ்சிடறான். முடிவு செஞ்சுட்டு அந்த ஊரில் இருக்கின்ற அந்த கூண்டு வண்டி கூட்டம் ஒன்று பாலைவனம் வழியாக புறப்படுது. அந்த வண்டி புறப்படுற இடத்துக்கு அவன் போகிறான். அங்கே போகும்போது அங்கே ஒரு ஆங்கிலேயர் அந்த கூட்டத்தில் போகிறதுக்காக அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல பார்த்தா அவர் வந்து இவனோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலை. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சம் அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவனுக்கு இருவர்களும் நண்பர்களாகி விடுகிறார்கள். அந்த ஆங்கிலேயரும் சகுனங்கள் மேலே நம்பிக்கை உள்ளவர். அவரும் வந்து தன்னுடைய அந்தரங்க தேடலை போய் தேடி போகிறாரு. அவர் தனது அந்தரங்க தேடலை எது என்றால் இந்த பிரபஞ்ச மொழியை கண்டுபிடிப்பது, இந்த பிரபஞ்ச மொழியை அறிந்து கொள்வது. அப்போ அதுக்கு அவருக்கு தேவை ஒரு ரசவாதி. அவர்கள் அந்த ரசவாதியிடம் சென்று அந்த ரசவாதத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் எப்படி ஒரு பிரபஞ்ச மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து தன்னுடைய அந்தரங்க தேடலை போய் நோக்கி போகிறது வந்து ஒரு வித்தியாசமான வழி. அவர் வந்து நிறைய புத்தகங்களை கற்றுக்கொள்கிறாரு, நிறைய யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாரு, உலகெங்கும் உள்ள பல நாடுகளில் போய் கற்றுக்கொள்கிற முயற்சி செய்கிறாரு. அவருடைய தந்தை விட்டுட்டு போன பெரும் செல்வத்தின் பெரும் பகுதியை இந்த தேடலுக்காக அவர் செலவழிக்கிறாரு. சர்வதேச மொழியான அஸ்பரண்டோ என்கின்ற மொழியையும் அவர் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார். அவர் சாந்தியாகோவுக்கு சகுனங்களோட இன்னொரு பயனையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது சகுனங்கள் பின்தொடர்ந்து போகிறது மட்டுமல்ல, இந்த அதை பின்தொடர்ந்து செல்வதன் வழியாக இந்த பிரபஞ்ச மொழியையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவர் வந்து சாந்தியாகோவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அடுத்து இப்போது இவங்க அவர் எந்த நேரமே புத்தகங்கள்லேயே மூழ்கியிருக்கிறாரு. புத்தகங்கள் மொழியாகவே கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறாரு. ஒரு இடத்துல சாந்தியாகோ சொல்கிறான், நீங்கள் அந்த புத்தகங்களை மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் பாருங்கள், இந்த கூண்டு வண்டி கூட்டத்தை பாருங்கள், இங்குள்ள மக்களை பாருங்கள், இந்த விலங்குகளை பாருங்கள், இந்த பாலைவனத்தை பாருங்கள், இதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இதன் மூலம் ஆசிரியர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நாம் எப்போதுமே புத்தக புழுவாக இருக்கக்கூடாது. அனைத்தையும் புத்தகங்கள் மூலமாகவே கற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையின் மூலமாகவும், அனுபவங்கள் மூலமாகவும், சூழ்நிலைகளை முகங்கொள்வதன் மூலமாகவும் நாம் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தராரு. அடுத்து அந்த பயணத்தில் அந்த ஒட்டக பாகனோட சாந்தியாகு வந்து உள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கொள்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் ஆகிறாங்க, நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறாங்க. அப்போது ஒரு இடத்துல அந்த ஒட்டகப்பாகன் சொல்கிறான், நான் இந்த பாலைவனத்தை பல முறை கடந்திருக்கிறேன், எல்லையற்ற இந்த அதன் பிரம்மாண்டம் ஒருவரை மிகச்சிறியவனாக என்ன வைத்து விடுகிறது, அவரை அப்படியே பேச விடாமல் மௌனமாக ஆக்கி விடுகிறது என்று அவன் சொல்கிறான். இதுக்கு முன்னே இந்த பாலைவனத்தில் போகாட்டியும் கூட சாந்தியாகோவால் அவர் சொல்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுது. அவன் வந்து ஒரு கடலையோ நெருப்பையோ காணும் போதெல்லாம் அவற்றின் பேராற்றலுக்கு முன்னால் அதன் பிரமிப்பில் அவன் எப்போதும் அமைதியாக விடுவதை அவன் யோசித்து பார்க்குறான். இதெல்லாம் கூட அவன் நிறைய விஷயங்கள் ஆடுகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன், பளுங்கு கற்களிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதுபோல் பாலைவனத்திடமிருந்தும் என்னால் சிலவற்றை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ இதிலேருந்து ஆசிரியர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் பொழுது நாம் மிக மிக சிறிய துகள். நாம் இருக்கிறோம், இந்த உலகம் இருக்குது, உலகத்துக்கு அடுத்து இந்த சூரிய மண்டலம் இருக்கிறது, அடுத்து விண்வெளி இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது, இப்போது ஒரு பிரபஞ்சமல்ல பல பிரபஞ்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள், அதை மீறிய ஒரு பெரும் பெருவழி இது அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் இருந்து நாம் நம்மளுடைய ஒப்பிட்டு நோக்கும் பொழுது நாம் மிக 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 நுண்ணிய ஒரு துகள், நம்மது அளவு ஒரு அளவுக்கே உட்படாத ஒரு மனிதர்களாக ஒரு அமைப்பாக நாம் இருக்கிறோம். அது நமக்கு என்னத்தை தர வேண்டும் என்றால் நம்முடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும், அதுபோல் நமக்கு மிகுந்த பணிவை தர வேண்டும் என்பதை ஆசிரியர் நமக்கு இதை சொல்லித்தராரு. அடுத்து அவன் பளிங்கு கற்கள் பாலைவனம் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறதன் மூலம் நாமும் எல்லாவற்றிலும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆசிரியர் நமக்கு சொல்கிறார். அதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கணும், நாம் எப்போதும் விழிப்போடு இருக்கணும், நம் கண்களையும் காதுகளையும் எப்போதும் நாம் திறந்து வைத்திருக்க வேண்டும், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் எதிர்கொள்ள சூழ்நிலைகள் அனைத்திலும் இருந்து நாம் பாடத்தை கற்பிக்கலாம். ஒரு கூற்று கூட இருக்குது, வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் வில் அப்பியர்ன்னு சொல்லி.
மாணவன் தயாராக இருக்கும் பொழுது குரு தோன்றுவார் என்று சொல்லுவாங்க. அதாவது குரு என்பது இங்கு ஒரு நபராக சொல்லப்படவில்லை, அது ஒரு குறியீடு. எதன் மூலமாக, எவற்றின் மூலமாக எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாமே, அது மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொருட்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே நாம் ஒரு குரு இடத்திலே இருந்து, அதாவது நாம் ஒரு மாணவ மனநிலையில் இருந்தோம் என்றால் நாம் எங்கேயும் எந்த இடத்துல இருந்தோம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு சொல்லத்தர்றாரு. அதோடு அவன் தன்னுடைய ஆடுகளை பற்றி நினச்சி பார்க்குறான். அப்போ இந்நேரம் அந்த ஆடுகள் வந்து என்ன இருக்கும், அந்த புதிய இடையனோட பழகி போயிருக்கும். அது சில வேளை என்ன மறந்து கூட இருக்கலாம், அது கூட நல்லது தான். பயணங்களுக்கு பழக்கப்பட்ட ஆடுகளை போன்ற உயிரினங்கள் கூட புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கின்ற, அதுக்கு எப்படி மாற்றிக்கொள்றதுன்னு அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆடுகளை போன்ற உயிரினங்களை கூட மாறுகின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கின்றன, நாமும் அதுபோல் மாறுகின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். அடுத்து அந்த பாலைவன பயணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு வந்து உணவு அருந்து முடித்த பிறகு ஒரு நெருப்பு போட்டு அதை சுற்றி அமர்ந்து அவர்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஒட்டகப்பாகன் தன்னுடைய கதையை வந்து இவங்கிட்ட சந்தியாகு கிட்ட சொல்கிறான். அவன் வந்து அல் கரீம்ங்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்ததாகவும், அங்கே அவன் ஒரு பெரிய பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரனாக குடும்பத்தோட ஒய்ஃபு பிள்ளைகளோட ரொம்ப சொகுசாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு முறை அவன் வந்து தன்னுடைய மார்க்க கடமையான மக்காவுக்கு கூட போயிட்டு வந்து மிகவும் அதாவது இனி நான் சந்தோஷமாக இறந்து விடலாம் அல்லது வாழ்க்கை முழுவதும் இது போலவே இன்பமாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நிலம் நடுங்க தொடங்கியது, நைல் நதி பெருக்கெடுத்தது, எல்லாம் வெள்ளக்காடானது, எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் வாழ்கிறதுக்கு வேறு வழி தேட வந்து நான் இப்போ வந்து ஒரு ஒட்டகப்பாகனாக இருக்கிறேன். ஆனால் அந்த பேரழிவு எனக்கு கடவுளின் வார்த்தைகளோட அர்த்தத்தை எனக்கு சொல்லி தந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அது என்னென்னா, மனிதர்கள் தங்களுக்கு எது தேவையோ, எதனை அடைய விருப்பமோ, அதனை அடைவதற்கான திறமை இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு அறியாததை பற்றி அஞ்ச தேவையில்லை. நமது உயிராகட்டும் அல்லது நமது உடைமைகள் சொத்துக்களாகட்டும், நாம் எப்பொழுதும் நம்மிடம் இருப்பவைகளை இழந்து விடுவோமோ என்று எப்பொழுதும் பயப்படுகிறோம். ஆனால் நமது கதைகளும் இந்த பேருலகத்தின் சரித்திரமும் ஒரே கரங்களால் எழுதப்படுகின்றன என்ற உண்மையை உணரும் பொழுது அந்த பயம் மறந்துவிடும். கனவுகளை துரத்தி போகிற ஒரு மனிதன் எப்போதும் எதிர்பாராத ஆபத்துக்களுக்கும் இழப்புகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும், தங்களுடைய அந்தரங்க தேடலை அடைவதற்கான விருப்பமும் அந்த திறமையும் இருக்கும் பொழுது தாம் எதிர்பாராத விஷயங்களை பற்றி, தாம் அறியாத விஷயங்களை பற்றி அஞ்ச தேவையில்லை என்பதையும் ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தரார். அதே போல் இன்னொரு இரவில் சந்தியாகோ ஆங்கிலேயர்கிட்ட தன்னுடைய கதையை சொல்கிறான். தான் இடையனாக இருந்தது, அந்த இந்த புதையலை தேடி வர்றதுக்கு முடிவு செய்தது, அதுக்கு பிறகு எல்லாத்தையும் இழந்து விட்டு ஒரு பளிங்கு கடையில் வேலை செஞ்சது. அந்த பளிங்கு கடையில் அவன் போய் வேலை செய்த தொடங்கின பிறகு அவன் அந்த சகுனங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு அந்த கடை உரிமையாளருடன் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த கடையில் வியாபாரம் மிக சிறப்பாக நடந்தது, அதன் மூலம் தானும் நல்ல பணக்காரனான ஆகினது, நிறைய பணம் சேர்த்து கொண்டது போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் அந்த ஆங்கிலேயர்கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த ஆங்கிலேயர் இப்படி சொல்கிறாரு, அதுதான் அனைத்தையும் ஆளுகின்ற கோட்பாடு. ரசவாதத்தில் இதனை உலகத்தின் ஆன்மா என்று சொல்வார்கள். நீ ஒன்றை அடைய வேண்டுமென்று முழு மனதோடு விரும்பும் போது உலகத்தின் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றாய் என்று அர்த்தம். அது எப்போதும் நேர்மறையான ஆற்றலாகவே இருக்கும். அது மனிதருக்கு மட்டுமானது அல்ல, உலகத்தின் அனைத்துக்கும், கனிமங்கள், மரம், செடி, கொடி, விலங்குகள் என ஏன் சிறிய எண்ணத்துக்கு கூட ஆன்மா இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்தும் தொடர்ந்து உருமாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம், உலகம் உயிர்ப்புடன் இருக்கிறது, அதற்கு ஆன்மா இருக்கிறது. நாம் அனைவரும் அந்த ஆன்மாவில் ஒரு பகுதி. ஆனால் அது நமக்காக வேலை செய்கிறது என்பதை நாம் அரிதாகவே உணர்கிறோம். ஆனால் நீ அந்த பளிங்கு கடையில் அதை உணர்ந்து இருக்கிறாய் போல் இருக்கிறது. அங்கிருந்த பளிங்கு பொருட்கள் கூட உனது வெற்றியில் பங்கு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பது போல, ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், ஒரு கனவை நனவாக்க வேண்டும் அல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்று ஒரு சிந்தனை ஏற்படுகிறது என்றால் அந்த விருப்பம் இந்த உலகத்தின் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. அப்போ மனிதர்கள், விலங்குகள், மற்ற எல்லோரும், மற்ற பொருட்கள் எல்லாமே அந்த ஆன்மாவில் ஒரு பகுதி என்பதனால
நாம் நமது கனவை நனவாக்க அவை எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு துணை புரியும் என்பதையும் அதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் ஆசிரியர் இந்த இடத்துல நமக்கு விளக்கமாக சொல்கிறார். இதுபோன்று ஆசிரியர் சொல்ல வரக்கூடிய இன்னும் சில விடயங்களை அடுத்த காணொலியிலே பார்க்கலாம். இந்த காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா.